ஹலோ ஆல், நான் உங்கள் வேணா. இந்த வீடியோவில் நம்ம பிடிஎஃப் கோர்ஸில் என்ன இருக்குது, ஸோ அந்த பிடிஎஃப் கோர்ஸ்லேருந்து யூடியூப்க்கு நம்ம என்ன மாதிரி கொண்டு போக போகிறோம் இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி போயிட்டீங்கன்னா எஸ்எஸ்சி பிடிஎஃப் கோர்ஸ்ன்னு இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு டெய்லியுமே ஒரு ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜென்ரல் அவேர்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆல் போயிட்டிங்கன்னா, இது வரைக்கும் ரிலீஸ் ஆன எல்லா பிடிஎஃப்ஸும் உங்களுக்கு காட்டும். பிளான் கிங்டம், பிளான் டிஷ்யூ சிஸ்டம், டிரான்ஸ்போர்டேஷன் பிளான்ஸ், ரீப்ரொடக்ஷன் பிளான்ஸ், ஸோ அதுலேருந்து லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன ஆசிட் பேஸ் அண்ட் சால்ஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா பிடிஎஃப்ஸும் காட்டும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்லி நாட் ஒன்லி இன் ஜென்ரல் அவேர்னஸ், நீங்கள் இங்கிலீஷ் போயிட்டீங்கன்னா இங்கிலீஷில் என்னென்ன மாதிரி உங்களுக்கு பிடிஎஃப் வந்து டெய்லியுமே அப்டேட் ஆகிருக்கு, அதாவது இ புக் மாதிரி. ஓகே, ஸோ இதெல்லாமே உங்களுக்கு காட்டும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் என்ன மாதிரி உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் கட்டிங், கம்ப்ளீஷன் ஆஃப் இன்கம்ப்ளீட் பேட்டர்ன், ரேங்கிங் அரேஞ்ச்மெண்ட், சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட், கடைசியாக பிளட் ரிலேஷன் அப்டேட் ஆகிருக்கு. அண்ட் தென் குவான்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் வேதிக் மேக்ஸ், ஆவரேஜ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வித் ப்ராக்டிஸ் இருக்கும். மிக்ஸ்ட் அலிகேஷன்ஸ், ஏஜஸ், மென்சுரேஷன், ஸோ அதுலேருந்து ட்ரெயின்ஸ் வரையும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓகே, இது எப்படிரா யூடியூப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ அப்படியே நம்ம யூடியூப் சேனலுக்கு போய்ட்டு இங்கே பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா, எஸ்எஸ்சி டிஎன்பிசி ரயில்வேஸ் பிடிஎஃப் கோர்ஸ் 70 days பிளானர்னு இருக்கும். அதில் போயிட்டோம்னா ரிலீஸ் ஆன பிடிஎஃப்ஸ்க்கு நெக்ஸ்ட் டே ஆர் அது 2 or 3 கன்சிக்யூட்டிவ் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு எல்லாத்தோட டிஸ்கஷன்ஸ் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், டே 1 சார் கொடுத்துருக்காங்க, அடுத்து டே 1 நான் கொடுத்துருக்கேன், ஜென்ரல் அவேர்னஸ் இந்த மாதிரி. நான் வந்து டே 10 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். லாஸ்ட் அனுச்சு டே 10 சர்க்குலேட்டரி சிஸ்டம் வரைக்கும், டைஜஸ்டிவ் சிஸ்டம், பயாலஜியில் வந்து மேக்ஸிமம் டாபிக்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணிட்டே வரும். சார் பார்த்தீங்கன்னா, பிருத்வி சார் பார்த்தீங்கன்னா டே 9 வரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கார். ஸோ இந்த மாதிரி நம்ம அழகாக உங்களுக்கு பிடிஎஃப்பையும் கொடுத்து அதோட எக்ஸ்ப்ளனேஷனையும் கொடுத்து, ஒரு படிக்க மட்டும்தான் சொல்ல போகிறோம், ஜஸ்ட் ரீட் பண்ண போகிறீங்க அவ்வளோதான். பிடிஎஃபை பார்க்குறீங்க, ஸோ அதில் என்ன இருக்குதுன்னு யூடியூப்பில் தெரிஞ்சுக்கிறீங்க, அகைன் பிடிஎஃபை பார்க்குறீங்க, தட்ஸ் ஆல். அப்படியே போய் நீங்கள் சிஹெச்எஸ்எல் எழுத போகிறீங்க. இதுக்கு ஈஸியாக தானே இருக்குது? ஸோ இந்த மாதிரி உங்களால் படிச்சிட முடியுமா? ஸோ இது தாங்க நம்ம பிடிஎஃப் கோர்ஸில் இருக்குது. இதே மாதிரி நமக்கு 70 days வரும். 70 days வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனும் கண்டிப்பாக உங்களுக்கு யூடியூப்லேயும் வரும். ஓகேவா? இது ஒர்த்து தானே? இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 299 தான். 70 days பிடிஎஃப் கோர்ஸும் ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வெறும் 299 வந்துடுது. ஓகேவா? ஸோ தேங்க்யூ, பை பாய். மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.